நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பொறுப்பை மிக சரியாக செய்து முடிப்பது தான் நமது கடமை. ஏன் பொறுப்பு கொடுத்தவன் இறைவன். எந்த சூழ்நிலையிலையும் தவத்தையும் தியானத்தையும் தானத்தையும் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், கர்மயோகமாகவே இருந்தாலும் சரி, எப்படி செய்யணும்னா கடமையை மட்டும்தான் செய்து வர வேண்டும். பலனை எதிர்பார்க்கவே கூடாது. உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், யார் மூலியமாக கொடுக்கணும், அதை எந்த டைமுக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் தீர்மானிப்பது அவர் மட்டும்தான். எவ்வளோ நாள் பண்ணணும் கேட்கக்கூடாது. எப்படி பண்ணணும்னா கேளுங்க. எவ்வளோ நாள் பண்ணணும், இதெல்லாம் பண்ண எனக்கு இதெல்லாம் கிடச்சிருமா, இப்படிலாம் மாறிடுமா, அப்படிலாம் மாறிடுமா, இது எதுவுமே கேட்கக்கூடாது. கேஷுவலாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். மகாவிஷ்ணு சாருக்கு என்னோடய கோடான கோடி கோடி நன்றிகள். ஏன்னா சார் சொன்ன மாதிரியே நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னோடய லைஃப்பில் பயங்கர பாசிட்டிவிட்டி, இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவோ ஒரு அற்புதங்கள் நான் எல்லாத்தையும் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட நன்றிகளை வந்து சாருக்கு தெரிவிச்சுருங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து தவம் செய்தால் அல்லது தியானம் செய்தால் எனக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்குமா, மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்துருச்சுனாவே ஒன்றுமே கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்புன்ற ஒன்று வந்துருச்சுனாவே ஏக்கம் என்ற ஒன்று வந்துவிடும். ஏக்கம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் உச்சகட்ட ஞான நிலையவோ உச்சகட்ட முக்தி நிலையவோ இல்லை அதை கடந்த அருட்பெருஞ்சோதி நிலையவோ துரியத்தை கடந்த நிலைகளையோ அடைய முடியாது. நீங்கள் எப்படி தவம் பண்ணணும்னா, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த பொறுப்பை மிக சரியாக செய்து முடிப்பது தான் நமது கடமை. ஏன் பொறுப்பு கொடுத்தவன் இறைவன். அந்த இறைவன் தான் உயர்ந்த கட்டத்தில் இருக்கா, நம்ம இன்னும் மனித நிலையில் தான் இருக்கோம். அப்போ பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அமைதியாக எந்த கேள்வியும் கேட்காம கடமையை மட்டும்தான் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அவரை கேள்வி கேட்கவே கூடாது. உங்கள் பாஸையோ உங்கள் கமாண்டரையோ நீ ஏன் அப்படி என்னை இது பண்ணுறீங்க, என்னையா நீ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. தப்பான பாஸாக இருந்தால் கேள்வி கேட்கலாம். சுத்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அருட்பேராற்றலாக இருக்கக்கூடிய பிரம்ம நிலையில் இருக்கக்கூடிய குருமார்களையோ அல்லது சித்தாதி சித்தர்களையோ அல்லது பரபிரம்மத்தையோ பரம்பொருளையோ இறைவனையோ எப்படி கேள்வி கேட்பீங்க? நிச்சயமாக கேட்கக்கூடாது. அது ஒரு தப்பான அணுகுமுறை. எந்த சூழ்நிலையிலையும் தவத்தையும் தியானத்தையும் தானத்தையும் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், கர்மயோகமாகவே இருந்தாலும் சரி, எப்படி செய்யணும்னா கடமையை மட்டும்தான் செய்து வர வேண்டும். பலனை எதிர்பார்க்கவே கூடாது. உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், யார் மூலியமாக கொடுக்கணும், அதை எந்த டைமுக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் தீர்மானிப்பது அவர் மட்டும்தான். நீங்கள் எப்போது செய்யக்கூடிய தவத்தை எதிர்பார்ப்போடு செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அளவான விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்கும், அளவான ஆற்றல் மட்டும்தான் கிடைக்கும். உச்சகட்ட ஞானத்தையும் உச்சகட்ட பேரின்பத்தையும் உச்சகட்ட விஷயங்களையும் நீங்கள் அடையவே முடியாது, சாயுட்சிய நிலைக்கு செல்லவே முடியாது. அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இந்த தியானமோ தவமோ நீங்கள் எது பண்ணிங்கனாலும் சரி, எப்படி பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு ஜாலியாக பண்ணணும். பசிச்சா சாப்பிட்றீங்கள, வேலைக்கு போகிறீங்கள, தூங்குறீங்கள, குளிக்கிறீங்கள, மற்ற வேலைகள்லாம் பண்ணுறீங்கள, படம் பார்க்குறீங்கள, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஜாலியாக பண்ணணும். இது ஒரு வேலையாகவே கருதாமல் ஏதோ ஏதோ ஸ்பெஷலாக நான் தவம் பண்ணுறேன், போகிறேன், உட்காறேன், மற்றவங்களாம் எனக்கு கீழே தான், நான் தான் பெரியாள் அப்படின்ற தன்மையில் இதை பண்ணக்கூடாது. எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணணும், கேஷுவலாக பண்ணணும், ஜாலியாக பண்ணணும், இயல்பாக பண்ணணும், மெயினாக இயல்பாக பண்ணணும். இந்த இயல்பு தன்மையில் செய்யும் போது மட்டும்தான் உச்சகட்ட நிலையை நீங்கள் அடைய முடியுமே தவிர, வேறு எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப இது நான் இப்படி நான் அப்படி அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடுறீங்க, முகப்பூச்சுகள் பூசுறீங்க, வெளிப்பூச்சுகள் பூசுறீங்கன்னா தவம் என்பது சித்திக்காது. வேணால் சின்ன சின்ன சித்துக்கள் வேணால் கிடைக்குமே தவிர உச்சகட்ட நிலையை அடைய முடியாது. ஸோ யாருமே தவம் பண்ணால் மோட்சம் கிடைக்குமா முக்தி கிடைக்குமான்னு கேட்காதீங்க. கர்ம வினைகள் அழியும், உச்சகட்ட நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக போவீங்க. ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது. எவ்வளோ நாள் பண்ணணும் கேட்கக்கூடாது. எப்படி பண்ணணும்னா கேளுங்க. எவ்வளோ நாள் பண்ணணும், இதெல்லாம் பண்ண எனக்கு இதெல்லாம் கிடச்சிருமா, இப்படிலாம் மாறிடுமா, அப்படிலாம் மாறிடுமா, இது எதுவுமே கேட்கக்கூடாது. கேஷுவலாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், ரெகுலராக பண்ணணும், விடாமல் பண்ணணும், எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டுமே நீங்கள் தவத்தில் உச்சகட்ட நிலையை அடைய முடியும். எதிர்பார்ப்பு வந்து விட்டது என்றால் நிச்சயமாக இறைத்தன்மையில் இருக்கக்கூடிய சித்திகள் உங்களுக்கு சித்திக்காது. அப்போ உச்சகட்ட நிலையாகிய சாயுச்ச நிலையாகிய சமாதி நிலையவோ அல்லது அருட்பெருஞ்சோதி என்னக்கூடிய உயர்ந்த நிலையவோ ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் சுத்த சிவதுரியம் துரியாதிதம் துவாதச இது போன்ற உயர்ந்த கட்ட நிலைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தவம் செய்யும்போது ஒரு துளி கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் அடைந்து விடுவேனா என்ற கேள்வியும் இல்லாமல் ஏக்கம் இல்லாமல் முழு அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். கொடுத்த கடமை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அப்பேற்பட்டவருக்கு மட்டுமே மிக உயர்ந்த நிலைகள் வாய்க்கும். நன்றி, வணக்கம்.